ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐசிசி மென்ஸ் வேர்ல்டு கப்பில் மேட்ச் நம்பர் 28, இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான், ஃப்ரம் ரோஸ் போல் சவுத்ஹாம்டன். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டீம் செட்டில் ஆகியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து அண்ட் இந்தியா. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட தோத்ததுனால ஒரு கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஸ்ரீலங்கா 5th பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் கொஞ்சம் டஃப் அப்படின்னே சொல்கிறாங்க. பிகாஸ் இங்கிலாந்து விளையாட போகிற மேட்சஸ் யார் கூட பார்த்தீங்கன்னா அந்த மீதி உள்ள டாப் 3 டீம் கூட தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் இந்தியா. ஸோ மேபி இங்கிலாந்து ஒரு 2 மேட்ச் தோத்தாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் கூட போக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவங்க டோர்னமெண்ட்டோட ஃபேவரேட்னு சொன்னாங்க. பட் இப்போ ஒரு மோசமான சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே தான் நடந்தது. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வாஷ் அவுட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து இங்கே தான் நடந்துச்சு. 3 மேட்சுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டே விக்கெட் போச்சு. ஒரு லோ ஸ்கோரிங்காக தான் இருந்தது. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு 225 தான் அடித்தாங்க. அதேமாதிரி வெஸ்ட் இண்டீஸும் ஒரு 212 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டே விக்கெட்டை ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நிறைய ஸ்கோர் அடிக்க முடியும். அப்படி இல்லைனா ஸ்கோர் அடிக்க முடியாது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ் தான். பிகாஸ் இது வரைக்கும் ஒரு டாப் 4 டீம்ஸோட மோதிட்டு இப்போ திருப்பி ஒரு சின்ன டீம்ஸ் சொல்லலாம். பட் இருந்தால் கூட சின்ன டீம்னு எடுத்துக்கக்கூடாது. லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, தென் பாகிஸ்தான், 3 டீமை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச் நடக்கலை. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் விளையாடி 5 மேட்சுமே டிஃபீட் தான். கிட்டத்தட்ட அவங்க தான் லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். பட் இனிமேல் இருந்தால் கூட என்ன நடக்கலாம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம் வந்து என்ன பண்ணாலும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். பட் இருந்தால் கூட ஆப்கானிஸ்தான் டீமில் யாருமே ஒரு ஃபார்மில் இல்லை. பட் இந்தியா அவங்கள லைட்டாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தானோட ஸ்டார் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேப்டன் நயீப், தென் நபி, ரஷீத் கான், ரஹமத் ஷா. பட் ரஷீத் கானெல்லாம் லாஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. அவர் 9 ஓவரில் 110 ரன் கொடுத்துட்டார். அவர் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலை. கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அவர் தான் இருக்கிறதே வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இருந்திருப்பார் போலிங்கில். அவர் 1 ஓவர் மிச்சம் வச்சுட்டாங்க. அவருக்கு நல்ல பவுலர் தான். பட் இருந்தால் கூட அந்த மேட்ச்சில் மார்கனுக்கு ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாங்க. மேபி அந்த கேட்செல்லாம் பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கலாம். பட் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 50 ஓவர்ஸும் விளையாடிட்டாங்க. 50 ஓவர் விளையாடி 250 ரன் எடுத்துட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். பட் இருந்தால் கூட பெரிய பிளேயர்ஸ் யாரும் ஒரு ஃபார்ம்லேயே இல்லாதனால ஒரு சுமாரான டீமாக தான் இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ரோஹித் சர்மா ஸ்பெஷலாக 2 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. தென் பார்த்தீங்கன்னா விராட் கோலி எல்லா மேட்சுமே ஒரு நல்ல நாக். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது புதுசாக உள்ளே வந்திருக்காரு விஜய்சங்கர். விஜய்சங்கர் கண்டிப்பாக ஒரு 4th பொசிஷன் அவர் தான் வராரு. நல்லா விளையாடணும். தென் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் செகல், குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் கிடையாது, கண்டிப்பாக முகமது ஷமி தான் உள்ளே வருவார். ஸோ அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இவங்களாம் தான் ஸ்டார் பிளேயர். ஜஸ்பிரீத் பூம்ரா அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இந்தியா பவுல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆல் அவுட் அட்டாக் தான் போவாங்க. ஈஸியாக வின் பண்ணி ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். பிகாஸ் ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரு 1st 2 பொசிஷனில் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டீம் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். தினேஷ் கார்த்திக் விளையாடுவாராங்கிறது ஒரு டவுட் தான். பட் ஆப்கானிஸ்தானோட விக்கெட் கீப்பர் இக்ரம் அலிக்கில் ரொம்ப ஒரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் ஒரு கேரியர். அவரை நம்ம பிக் பண்ண முடியாது. தென் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் நஜிபுல் ஜட்ரா நல்ல பிளேயர், ஷஹிடி நல்ல பிளேயர், தென் நூர் அலி ஜட்ரா நல்ல பிளேயர் தான். பட் இதை கூட யாருமே இது வரைக்கும் பெருசாக ஷைன் பண்ணலை. தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, லோகேஷ் ராகுல், நீங்கள் 3 பேருமே பிக் பண்ணலாம். அதாவது நீங்கள் இந்த ட்ரீம் 11 டீமை போடும்போது இந்தியாவிலேருந்து 7 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். பிகாஸ் இந்தியா டாமினேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதனால. அப்படி இல்லை அப்படின்னா யாராவது 2 பிளேயரை போட்டுக்கோங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து 2 பேட்ஸ்மேன் போட்டுக்கோங்க. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நயீப் அண்ட் முகமது நபி 2 பேருமே பிக் பண்ணலாம். நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் தான். தென் நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா. ஆக்சுவலாக விஜய்சங்கர் ட்ரீம் 11 ஆல்ரவுண்டரில் இல்லை, பேட்ஸ்மேன் கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கார். அவர் பவுலிங் பண்ணால் தான் ஆல்ரவுண்டருக்குள்ளே மாறுவார். அவரையும் நீங்கள் நல்லா பிக் பண்ணலாம். அவரும் நல்ல ஆப்ஷன் தான். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பூம்ரா எடுக்கலாம், செகல் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா குல்தீப் யாதவ் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, அவர் எடுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ரஷீத் கான் நல்ல ஆப்ஷன் தான். பட் இருந்தால் கூட இந்தியன் பிளேயர்ஸ் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியல. லாஸ்ட் மேட்ச் அடித்ததுனால ஒரு லோ கான்ஃபிடன்ஸில் தான் இருப்பார். தென் தௌலத் சட்ரான், ஸோ அவர் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ அவரே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நான் என்னோடய டீமை காட்டுறேன். இந்த டீம் உங்களுக்கு ஓகே வந்ததுன்னா இதை பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த டீமில் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. எம்எஸ் தோனி, ரஹமத் ஷா, ரோஹித் சர்மா கேப்டன், விஜய்சங்கர், கேஎல் ராகுல். நான் இதில் ஆப்கானிஸ்தான்லேருந்து 4 பேர் தான் போட்டிருக்கேன். பட் இருந்தால் கூட நபி, நயீப்போட பாயிண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்கல்ல. இதில் விராட் கோலி இல்லை. நபி, அப்புறம் நயீப், ஹர்திக் பாண்டியா, ரஷீத் கான், செகல் அண்ட் பூம்ரா.
ஸோ இவங்களை நான் பிக் பண்ணியிருக்கிறேன். என்னோட இன்னொரு டீம் பார்த்திங்க அப்படின்னா, இது கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் டாமினேட்டடாக இருக்குது. இக்ரம் அலி கில் போட்டிருக்கேன் பிகாஸ் பாயிண்ட்ஸை ஃபில் பண்ணுறதுக்காண்டி. நூர் அலி சட்ரான், ரஹமத் ஷா, ஷஹிடி, ரோஹித் சர்மா, விராட் கோலி ரெண்டு பேருமே இருக்காங்க, ஹர்திக் பாண்டியா. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. முகமது ஷமி, ஜஸ்மித் பும்ரா, குல்தீப் யாதவ் அண்ட் ரஷித் கான். நீங்கள் இதில் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணுறா தான் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஷகிடியை தூக்கிட்டு திருப்பி விராட் கோலியை உள்ளே கொண்டு வரலாம், இல்லை ரஷித் கானை நீங்கள் வெளியே தூக்கி வச்சுட்டு வேறு யாரையா கூட உள்ளே கொண்டு வந்துக்கலாம். நான் இது என்னோடய வேரியேஷன், ரெண்டு டீம் ஈக்குவலாக போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்படி போட்டுருக்கிறேன். நல்ல டீமை பிக் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.